இப்போ நீங்கள் இந்த படத்தை நல்லா பார்த்துக்கங்க. இந்த படத்தை மிஷின்குள்ளே வச்சுட்டேன். இப்போது நம்மளுக்கு இன்னொரு படம் கிடச்சிருக்கு. இந்த படமும் ஒன்றா இருக்குங்களா? ஸோ இது ஜெராக்ஸ் காப்பி. இந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பி பார்க்குற மாதிரி எங்கே ஒரு கார்த்திகை நிற்கிறேன், பக்கத்தில் என் பக்கத்தில் இன்னொரு கார்த்திகை நின்னா அதுதான் குளோனிங் ஜெராக்ஸ் காப்பி. அதாவது 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செம்மறியாடு டாலி அப்படிங்கிற ஒரு செம்மறியாடை உருவாக்குனாங்க. ஸோ இது கருப்பு ஆடு வெள்ளாடு, ஆனால் குளோன் பண்ணது வந்து செம்மறியாடு. இந்த மாதிரி ஒரு ஆட்டில் இருந்து கரு முட்டையை மட்டும் எடுத்து அந்த முட்டையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மரபணு குருவை எடுத்துட்டு இறந்த இன்னொரு ஆடு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆட்டோட மரபணுவை எடுத்து அந்த கரு முட்டைக்குள்ளே வச்சு அந்த கரு முட்டைக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுப்பாங்க. கொடுத்தா அது டெவலப் ஆகும். அதுதான் வந்து குளோனிங் முறையில் டெவலப் ஆகக்கூடிய டாலி. ஸோ இவர் தான் அந்த விஞ்ஞானி. இந்த டாலி செம்மறியாட்டுக்கு அப்புறம் நாய், குதிரை, மனிதனுக்கு மிக நெருக்கமான குரங்கு வரைக்கும் இது வரைக்கும் குளோனிங் முறையில பல அனிமல்களை உருவாக்கிட்டாங்க. ஆனா மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து மனுஷங்களில் சாத்தியப்படலாம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி.